வெல்கம் டு வாய்ஸ் அகாடமி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த அன்பாக்சிங். இப்போ நான் போட்டிருக்கிற ஆர்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய அன்பாக்சிங் தான். ஆல்ரெடி நான் கோடாக்கு T230 அப்படின்னு ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் போட்டிருந்தேன், பட் அது ரெண்டு தடவை எனக்கு மேனுஃபேக்சர் டிஃபெக்டில் ஒரு டைம் வந்தது. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணதையே நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்பவே டிஸப்பாயின்ட் அண்டு கொஞ்சம் டென்ஷன் தான். நமக்குன்னு பார்த்து ஏண்டா இந்த மாதிரி ஆகுது அப்படின்றது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன், ஒரு மினி ட்ரைபாட் ஸ்டாண்டு, அலுமினியம் பேஸ் பண்ண மாதிரி ஸ்டாண்ட் அது. அதை வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு அலைன்மெண்ட்டும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, ஓகே நாம் டிஸ்டர்பன் பண்ணுறதுக்காகவே சவுண்ட்ஸ் எல்லாம் வருது. ஓகே ஃபைன், அது இந்த ஊரில் இருக்கிறது தான். இந்த பாருங்கள், இந்த சவுண்டுக்கு அப்புறம் இன்னொரு சவுண்டு வரும். எல்லா ரிலீஜியஸ் பேஸ் பண்ண மாதிரியும் ஒரு தொழுகை நேரம், அந்தந்த டைமுக்கு வந்து கடவுளை நினச்சிக்கோங்க, கடவுளை தொழுகை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதக்கலவரமே நடக்கிற மாதிரி நம்ம ஏரியாவில் நடந்துருக்கு. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் அப்புறம் பேசலாம். பாருங்கள், நான் இதை ரிலீஸ் பண்ணிடுறேன். இது ஏன் ரிலீஸ் பண்ணுறேன்னா, அதாவது நீங்கள் பார்த்துட்டு கேமரா ஸ்டாண்டில் ரிலீஸ் பண்ணிட்டு 360 டிகிரி எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம வீடு, இது ஆயுஷ் அகாடமிக்கான ஸ்டுடியோ செட் பண்ணுறதுக்கான ஒரு வீடு, ஒரு பண்ணை வீடுன்னு சொல்லலாம், தோட்டத்து வீடுன்னு சொல்லலாம். எங்கள் வீட்டோட ஓனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போயிட்டாங்க, அவங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக நமக்கு இந்த வீடை வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். வாடகையே கிடையாது. இப்போதைக்கு லாக்டவுன் டைமில் வந்து நமக்கு பணமெல்லாம் இல்லாததுனால நமக்கு ஒரு உதவி செய்து நல்லுள்ளங்கள் இந்த ஹவுஸ் ஓனர். நிறைய வீட்டில் வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் வாடகை வாங்கியிருக்காங்க, பட் இவங்க இதுவரையும் எனக்கு வாங்கினது கிடையாது. நம்ம அதை பற்றி அப்புறம் பேசலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அந்த இது வச்சுருக்கீங்களா, அந்த அன்பாக்சிங் பாக்ஸ், அந்த இடத்துல தான் நம்மளோட என்ன இதுனா அந்த பாம்பு, நாகப்பாம்பு படுத்துட்டு இருந்தது. யூஸ்வலாக அங்கே படுத்துட்டு போகும் போல், நம்ம இல்லாத நேரத்தில் அது பாட்டுக்கு வந்து வாசலில் காவல் தெய்வம் மாதிரி படுத்துட்டு போகுது போல். நான் அப்படியே கேமராக்குள்ளே போயிடுறேன். போயிட்டு அந்த அன்பாக்சிங் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே பார்க்க இந்த வயரெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ்க்கான மைக் வயர் அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அன்பாக்சிங்காக இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து வேறு ஒரு இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நம்ம அன்பாக்சிங் பண்ணுற ஏரியா வேறு தான். பிறகு இந்த அன்பாக்சிங்க்கு அப்புறம் பாருங்க வேறு இடத்துல வச்சுருந்தீங்களா. ஸோ இதை அப்படியே நான் எந்த இடத்துல வச்சுருக்குன்னு ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த பக்கம் மூவ் பண்ணுறேன். ஸோ எங்கள் வீட்டோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாஸ் இருக்கும். ஸோ இங்கே ஒரு வாழை மரம் இருக்குது. இந்த வாழை மரத்தை ஓகே நான் இப்போ அன்பாக்சிங் பண்ணேன். பேக் இங்கே விழுந்து கிடக்கு. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க ட்ரைபாட் ஸ்டாண்ட் பேக் காற்றுல பாருங்க, எப்படி சார் இவ்வளோ தூரம் வந்து குப்பையில் விழுந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி காற்றோட வேகம் தான். அதோட டேபிள் பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த டேபிள்லேருந்து தான் அது பறந்து போய் விழுந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே பாருங்கள், அடுத்த சவுண்டு பின்னாடிக்கு பேக்ரவுண்டில் கேட்கும், சாமி பாட்டெல்லாம் வரும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இதை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணுற லொக்கேஷன். ஸோ நான் ஆல்மோஸ்ட் இந்த வீட்டை 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப பழைய பொசிஷனுக்கு வந்துச்சு. ஸோ நான் ரைட் வர்ட்ஸில் கிளாக் வைஸில் பண்ணேன், இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் இதை ரொட்டேட் பண்ணுறேன். இவ்வளோ தாங்க, இது தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். முன்னாடி வாங்கன்னு ட்ரை பண்ண ஒரு யூசேஜ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை வாங்குங்க. அடுத்து இதில் வேறு என்ன காமிக்க போகிறேன்னா எப்படி வந்து பேஸில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த லூஸ் பண்ணுறேன், இங்கே ஒரு நாப் இருக்குங்களா அதை லூஸ் பண்ணிடுறேன். லூஸ் பண்ணிட்ட அப்புறம் இதோட இந்த டாப் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இது எப்படி நம்ம கீழே இருக்கிறத ஷூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ஒரு செடி ஒன்று வளர்ந்துட்டு இருக்கு. அது இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தான் தண்ணி ஊற்றுனேன். யூஸ்வலாக எப்போவாது தண்ணி ஊற்றுறது, ஏன்னா இந்த இடத்துல செடி வளரக்கூடாது. இருந்தாலும் அது வளருதுன்றதுனால அழகாக இருக்கேன்னு சொல்லி விட்டு வச்சுருக்கேன். நடக்கிற பேசேஜில் கொஞ்சம் அழகாக இருக்குது அப்படின்னு விட்டு வச்சுருக்கேன். இந்த செடி பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வர பூ தான். ஆல்மோஸ்ட் நான் சும்மாவே பேசிட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன், அன்பாக்சிங் பண்ணாமல். பட் ஒரு சின்ன டூர் தான் இது, ஆயுஷ் அகாடமி கார்டன் டூர் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் இப்போ பாருங்கள், இது கேமரா ரொட்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு என்னவெல்லாம் பண்ணுமோ